இப்போ தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குதா? இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதா? இப்போ அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதா? இப்போ யாராவது வேணா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய உள்ளத்தில் வருமா? அவங்களுக்கு உள்ள வருமா? இப்போ முடியுமா? அது வேதவசனம் சொல்றது முடியும்னு. எங்கெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ராஜாவாக தங்களை ஆளும்படியாக ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் தங்கள் உள்ளங்களை திறக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, அங்கே வருகிறது. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடம் இருந்தே போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மத்தேயு 11 திருப்போம். மத்தேயு 11:1 இருந்து இயேசு தம்முடைய 12 சீஷர்கள் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவிடமிட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருளர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடையிலாவது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன வார்த்தைகள் பாருங்க, அவர் சொல்றாரு இதெல்லாம் அடையாளம்ன்றார். எதெல்லாம்? குருடர் பார்வையடைகிறது, செவிடர் கேட்கறது, குஷ்டரோகிகள் சோகமாகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம். எப்படி இதெல்லாம் அடையாளம்? யார் சொன்னது இதெல்லாம் அடையாளம்? ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை தான் இங்கே கோட் பண்ணுறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தது இவங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால தான் அதை சொல்கிறாரு. அப்படி ஏசாயா சொல்லியிருந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு போய் சொல்லுப்பா யோவான்ட்ட,
தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, என்னிடத்துல இடையில அடையாதீங்க, என்ன பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு பிரசங்காரு, ஒரு சாதாரண ஆளு, இவர் எப்படி ராஜ்யத்தை கொண்டாடுறது, இது என்ன ராஜ்யம், இது என்ன ராஜா அப்படின்னு இடரல் அடைந்து விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. இதுதான் ராஜ்யம், இப்படி தான் வந்திருக்குது ராஜ்யம், இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான்றாரு, இதை புரிஞ்சுக்கோங்கிறாரு. ஆனால் அதில் தான் இடரல் அடைகிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, என்ன பிரசங்காரா வந்துட்டு ராஜ்யம் ராஜ்யம் என்று, பிரசங்காருக்கு ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றார். ராஜ்யம் எப்படிதான், பிரசங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தான் ரொம்ப சம்பந்தம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா ராஜ்யம் என்கிறது உள்ளத்தில் நடக்கிற ஒன்று. அப்ப பாருங்க, ராஜ்யம் வந்திருக்கிறது, எப்படி வந்திருக்குது, புதிய ஏற்பாட்டு போதிக்குது. இயேசு வந்தபோது ராஜ்யம் வந்துருச்சு. எப்படி வந்தது, அந்த அடையாளம் என்ன, சொஸ்தம், சுகம், தரித்திரருக்கு சுவிசேஷம், பழைய பாட்டிலே ஏற்கனவே சொல்லியிருக்கப்படலாம் நடக்கும்னு. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இயேசு வந்த பிறகு. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொன்ன கேட்ட கேள்விக்கு இதுதான் அவர் சொல்கிற பதில். பிரத்யட்சமாக வராது, அது உங்களுக்குள் இருக்கிறதே, உங்கள் மத்தியில் இருக்கிறதேங்கிறார். சரி, இதான் முதல் வகை. ராஜ்யம் வர்றது எப்படி வருது, முதல்ல இயேசுவின் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும், இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எப்படி வருது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரெண்டாவது எப்படி வர்றது, எங்கெல்லாம் மனிதர்கள் இயேசுவை இரட்சகராக மட்டுமல்ல ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு தங்கள் உள்ளங்களிலே அவருக்கு ஆழ இடம் கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு வந்தப்ப அந்த உலக வாழ்க்கையின் போது வெளிப்பட்ட வல்லமையும் பிரசன்னமும் மட்டுமல்ல, ஏன்னா அவர் இப்ப போயிட்டார் பரலோகத்துக்கு, பரமேறிட்டாரு. இப்ப தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்குதா, இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குதா, இப்போ அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதா, இப்போ யாராவது வேணா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா, இப்ப தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய உள்ளத்துல வருமா, அவங்களுக்கு உள்ள வருமா, இப்ப முடியுமா அது, வேதவசனம் சொல்றது முடியும்னு. எங்கெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ராஜாவாக தங்களை ஆளும்படியாக ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் தங்கள் உள்ளங்களை திறக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, அங்கே வருகிறது. வந்துருச்சா அவங்களுக்கு உள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதா? எங்கெல்லாம் மக்கள் உள்ளத்தை திறந்த ஆண்டவரே நான் இல்லை, நீர் வந்து என்ன ஆண்டு கொள்ளும்னு திறக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்துருது. அப்ப இன்னைக்கும் நம்ம என்னத்தை பிரசங்கம் பண்றோம், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்றோம். நாமளும் என்ன சொல்றோம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, கிட்டதான் இருக்குது, வந்துடலாம் நீங்க உள்ள. வாழ்க்கை கசந்து இருக்குது, வாழ்க்கை பிடிக்கல, வாழ்க்கை தோல்வியில் இருக்குது, வாழ்க்கை தேவையில் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. இந்த ராஜ்யம் அப்படின்னா, இந்த ராஜ்யம் வந்து எல்லா தேவையிலையும் சந்திக்கிற ராஜ்யம். எங்கேயுமே ஒரு அரசாங்கம்னா அந்த அரசாங்கத்துக்கு வேலை என்ன, அதன் பிரஜைகளை, அந்த நாட்டின் பிரஜைகளுடைய தேவைகள்லாம் என்னன்னு பார்த்து அதெல்லாம் எப்படி சந்திக்கிறதுன்றது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு தான் ராஜ்யமே இருக்குது, அதுக்கு தான் ராஜாவே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பல ராஜ்யங்கள் அதை செய்கிறது திறமையாக செய்கிறாங்க. அவங்க நாட்டுடைய பிரஜைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணுமோ பண்ணி, எப்படியெல்லாம் அவங்களுக்கு போய் நன்மைகள் கிடைக்கணுமோ செய்து, அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு உலகத்தில் பல தேசங்கள் அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. எல்லா அரசாங்கத்தினுடைய முயற்சியும் அதை பற்றிய தான் இருக்குது, எப்படி ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுன்றது தான் அவங்களுடைய இது. நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் அவங்க முயற்சி எடுக்கலாம், முடியாமல் போகலாம். இந்த உலகத்தின் ராஜ்யங்களில் முயற்சி எடுக்கலாம், அதுக்கு பல தடைகள் இருக்கலாம், பல இடையூறுகள் இருக்கலாம், அதை சரியாக செஞ்சு முடிக்காத படிக்க, அதனால் சில காரியங்களில் தோல்வி அடையலாம் அவங்க. ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் தோல்வி அடைவதில்லை, அவர் கையாலாகாதவர் கிடையாது, அவர் வெற்றிகரமாக இயக்குகிறவர். அதனால தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. ஏன்னா ராஜ்யம் வந்துருச்சுன்னா அவங்க பொறுப்பு, அது நீங்கள் புசிச்சிங்களா குடிச்சிங்களா உடுத்துனீங்களாங்கிறது அந்த ராஜாவுடைய பொறுப்பு, அவர் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்குதா இல்லையான்னு. அங்கிருந்து சப்ளை உண்டாகிறது, உங்களுடைய நலனுக்காகவே அந்த ராஜ்யம் இயங்குகிறது. அப்ப யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தை
இந்த ராஜாவுக்கு என்று திறக்கிறார்களோ, இவரை ராஜாவாக்குகிறார்களோ, ராஜாவாய் இவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறது. அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்படி பார்த்தா சபையை கூட தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். சர்ச் சர்ச்னு சொன்னோன்னா நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சை யோசித்தரக்கூடாது. ஏன்னா நிறைய சர்ச்சஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது, ஆனால் தேவனுடைய ஒழுங்கின்படி அதை சபைன்னு சொல்ல முடியாது. கடவுள்கிட்ட போய் இது சர்ச்சான்னு கேட்டால் அவர் இல்லவே இல்லைன்றவர். ஏன்னா சர்ச்சுன்னா என்னன்னு அவர் சொல்கிறாரு, சபைனா என்னன்னு அவர் சொல்கிறார். சபைனா என்ன, எல்லாம் சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி வர்றது இல்லை சபை, அது வேறு சபை. அது இல்லை, யாரோ எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து ஒன்றா கூடி வர்றது இல்லை சபை, அது வேறு சபை. இது என்ன சபை? இது வந்து மீட்கப்பட்டவர்களின் சபை. இது வந்து மீட்கப்பட்டவர்களின் சபை. பார்லிமெண்ட்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் கூடி வர்றாங்க. சட்டசபைனா அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ட் பண்ணப்பட்டவர்கள் வர்றாங்க. சபை, திருச்சபை என்பது, கிறிஸ்தவ திருச்சபை என்பது மீட்கப்பட்டவர்கள் கூட்டம். மீட்கப்பட்டவர்கள்னா இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், உள்ளான விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் ராஜா என்று அங்கீகரித்து அவருக்காக வாழுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கூடுகிற இடம். அதைத்தான் கடவுள் சபைன்னு அங்கீகரிக்கிறார். ஒழிய ஒரு போர்டு போட்டவொன்னே கத்திரி இந்த சபைன்னு சொல்கிறது இல்லை. மனுஷர்கள் சொல்கிறாங்க சபைன்னு, இது ஒரு சர்ச்சுன்னு. ஒரு கட்டடம் இருந்துட்டால் கத்திர இந்த சர்ச்சுன்னு சொல்கிறது இல்லை. ஆகவே அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. கட்டடம் பெருசாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. நிறைய மக்கள் கூட இருக்கலாம் அங்கே, ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டடத்தையோ, பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பையோ, பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தையோ பார்த்து இதை சபைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால அது சபையாயிட முடியாது. ஏன்னா அப்படி தான் வராதுன்னு சொல்கிறார் இயேசு. பிரத்யட்சமாய் வராதுன்றார். எப்படி வரும்? உள்ள விஷயம் நடந்திருக்குதா? உள்ள மீட்கப்பட்ட ஜனமா? உள்ள இயேசு அங்கே வாசம் பண்ணுகிறாரா? உள்ள அவர் ரட்சகராக இருக்கிறாரா? அவர் ஆண்டவராக இருக்கிறாரா? உள்ள ஒரு மாற்றம் நேர்ந்திருக்குதா? யார் ஆட்சி நடக்குது வாழ்க்கையில்? உங்க ஆட்சியா, அவர் ஆட்சியா? ஹலோ, ஒத்த சொல்றாரு, எங்க வீட்டில் எங்க ஆட்சி தான், ஏன் ஆட்சி? எல்லார் குடும்பமும் என் கையில் தான் இருக்குதாக்கும். அதான் அந்த அளவில் இருக்குது வீடு. நான் சொல்றதான் எங்க வீட்டில் சட்டமாக்கும். அடே அப்பா, அதனால தானே எல்லாம் கெட்டு போனதே. சபைகளும் சில நேரத்தில் அப்படி இருக்குது, நான் வச்சிருந்தா சட்டம். அப்படி இல்லை சபை, அவருடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படி தான். ஏன் சித்தம் இல்லை? ஆண்டவரே உம்முடைய சித்தம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரே ஏன் சித்தம் இல்லை? உம்முடைய சித்தம். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் செய்யப்படுதோ அது போல் பூலோகத்தில் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய நிறுவனத்தில், நான் செய்கிற காரியங்களில், தொழிலில், எல்லாத்துலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீர் இதுக்கெல்லாம் ஆண்டவராக இருந்து என்ன நடத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, நான் நினைச்சதை செய்வேன், நான் தான் தனிக்காட்டு ராஜா, காட்டுக்கு தான் அனுப்பணும், காட்டில் வாழ்றதுக்கு தான் லாய்க்கு. அவர் தான் ராஜா, அதுதான் எங்க அப்ரோச். அவர் தான் ராஜா, அவர் சித்தம் தான், அவர் நோக்கம் தான், அவர் விருப்பம் தான், அவர் நடத்துதல் தான். அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கணும், அப்படிதான் வீடு இருக்கணும், அப்படிதான் சபை இருக்கணும், அப்படிதான் நிறுவனங்கள் இருக்கணும், நீங்க செய்யற தொழில் இருக்கணும், நீங்க செய்யற எல்லாமே அப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பதான் அது கிங்டம் மேனா இருக்க முடியும், கிங்டம் மேரேஜா இருக்க முடியும், கிங்டம் ஃபேமிலியா இருக்க முடியும், கிங்டம் சர்ச்சா இருக்க முடியும், கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்க முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா கிங்டமுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. போர்டு போட்டோன்னு அது கிங்டம் ஆயிடாது. அது எந்த மனுஷனுடைய கிங்டம்? அது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கிங்டம் வந்து வேற. அது உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு கமிட்மெண்ட், உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம், மாற்றம். இது அவுட்வர்ட் ஷோவில் வர்றது இல்லைங்கிறார். அதனால சர்ச்சின்னு சொன்னதுனால சர்ச்சின் இருக்கிற அமைப்புகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. சில அமைப்புகள்லாம் சர்ச்சே கிடையாது. எது தேவனுடைய ராஜ்யம்? எது தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது? வெறும் அமைப்பு அல்ல. மீட்கப்பட்ட ஜனம் ஒன்றாக கூடி வர்றாங்க பாருங்கள்,
எங்க தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது? பரலோக சித்தம் இங்கே பூமியில் செய்யப்படுதா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? தேவனுடைய சொல்ல கேட்டு நடக்கிறாங்களா? அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காணலாம். அது ஒருவேளை சபையாக இருந்தால் அங்கே காணலாம் தேவனுடைய ராஜ்யத்தை. அதனால் சபையே தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் எல்லா சபையும் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது பிரத்யேகமாக உள்ளத்தில் நடக்கிற ஒரு கிரியை சொல்லியிருக்கிறது. சரியா? சரி, எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? மூணாவது, முதல் விதம் எப்படி வருது? ராஜ்யம், ராஜ்யம் எப்படி வருது? இயேசு வந்தபோது அவர் மூலமாக வெளிப்பட்ட பிரசன்னமும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வந்தது இல்லையா? பிசாசை விரட்டுறாரு, அவனை விடுதலை ஆக்குறாரு, ராஜ்யத்தை அங்கே, ராஜ்யத்தின் வல்லமை அங்கே வெளிப்படுது, ராஜ்யத்தை அங்கே நிறுவுறார். யார் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் ராஜா வாங்கி ஏறித்து அவர் சொல்கிறது கேட்டு நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது, அந்த சபையில் நடந்துகிட்டு இருக்குது, அந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. மூணாவது, இயேசு திரும்ப வரப்போகிறார். வரும்போது அவர் விசிபிள் கிங்டத்தை, அதாவது பிரத்யட்சமாக வராதுன்னாரே, பிரத்யட்சமாக வருகிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அதை கொண்டு வருவார். அப்படியே ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அது இன்னும் வரல. இயேசுவின் மூலமாக வந்த ராஜ்யம் வந்துருச்சு, ஏற்கனவே அவருடைய வாழ்நாளில் வந்தது. நம் மூலமாக அவருடைய ராஜ்யம் இப்பொழுது வந்திருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருஷத்து மூலமாக, வருஷமாக நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இன்னொரு காண்கிற விதத்தில் அவர் வரப்போகிறார், வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். மார்க் 14:62 அப்படி சொல்லியிருக்கு, மனுஷகுமாரன் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதை காண்பீர்கள். இயேசுவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் வானத்தில் மேகங்கள் மேல். சில சொல்றாங்க அப்படி நடக்குமாயா, மேகத்தில் வருவாரா? கண்டிப்பாக வருவார் பாருங்க, கண்டிப்பாக வருவார். மேகங்கள் மேல் வருவதை காண்பீர்கள். ஒரு நாள் வரப்போது சொல்றேன், இயேசு வருவார், மேகத்தில் வருவார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் போய் சொல்லவே மாட்டாரு. சில சொல்கிறாங்க ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாரோ, மேகத்தில் வர, எப்படி மேகத்தில் வருவார்? கண்டிப்பாக வருவார், மேகத்தில் வருவார். வெளிப்படுத்தல் 1:7 அப்படி சொல்லியிருக்குது, இதோ மேகங்களுடனே, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படி சொல்லியிருப்பாருங்க. அவர் வருவாராம், எல்லா கண்களும் அவரை காணும், குத்தினவர்களோடு காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தெல்லாம் அவரை, கோத்திரத்தாரெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். வரும்போது என்ன பண்ணுவார்? தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். சீஷர்களுக்கு சொல்கிறார் பாருங்க, பேதுரு சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்குறான். மத்தேயு 19:28 சொல்கிறார் இயேசு, அதுக்கு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, பாருங்க அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்றாரு, மனுஷகுமாரன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது, லிட்டரலாக அப்படி ஒரு கிங்டம் வரப்போகுது, அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த கிங்டம் அது எப்படி இருக்கும், அதனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், அதனுடைய நிலை எப்படி இருக்கும், அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குமென்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 11:16 எப்படி சொல்லியிருக்குது, அன்னைக்கு நிலை எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி இருக்கு பாருங்க, கன்றுக்குட்டி, ஓனாய், புலி, சிங்கம், ஆடு மாடு எல்லாம் ஒன்றா இருக்குமா? சின்ன பையன் நடத்திட்டு போவான், அதை ஜூவெல்லாம் மூடிடுவாங்க, வேலையே இருக்காது. இப்போதான் அதை கூண்டுக்குள்ள அடைச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. சில நேரத்தில் மனுஷனையே கூண்டுக்குள்ள அடைக்க வேண்டியதா இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் அவர் வரும்போது என்ன பண்ணார், எல்லா பொல்லாப்பையும் ஒழிக்க போகிறாரு, அந்த பொல்லாத பிசாசியும் ஒழிக்க போகிறாரு, எல்லாத்தையும் ஒழித்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு. அங்கே சமாதானம் செழிப்பும் நிம்மதியும் உண்டாயிருக்கும், அவர் அரசாளுவார். அப்படி ஒரு நாள் வருகிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்படி மூணு விதத்தில் வருது. ஒன்று, இயேசு மூலமாக அவர் உலக வாழ்க்கையின் மூலமாக வந்தது. ரெண்டாவது, நம் மூலமாக, அவரை விசுவாசிக்கிற நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு இடங்களில் அதை காண முடிகிறது. மூன்றாவது, அவர் வரும்போது அந்த ராஜ்யம் காண்கிற விதத்திலேயே வரப்போகிறது, பிரத்யட்சமாக வரப்போகிறது. மூன்றாவது விதத்தில் இப்படியெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. கடைசியாக, இந்த ராஜ்யத்தோடு நமக்கு இருக்கிற உறவு என்ன, அது எப்படிப்பட்டது? இந்த ராஜ்யத்துக்கும் நமக்கும் இருக்கும் உறவு எப்படிப்பட்டது? இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் எப்படி பிரவேசிப்பது? ஏன்னா வேதவசனம் அதை பற்றிலாம் போதிக்குது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து வேதவசனம் அதிகமாக சொல்லுது. பிரவேசிக்க முடியுமா? நான் பிரவேசிக்கணுமா? பிரவேசித்தே ஆகணுமா? நான் பிரவேசித்து விட்டேன் என்கிற நிச்சயத்தை நான் எப்படி பெற முடியும்? நான் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியுமா? நான் அதில் தான் இருக்கிறேன் இல்லையான்றத? நான் பிரவேசித்து விட்டேன், நான் ராஜ்யம் இங்கே இருக்குதுங்க. நிறைய பேர் இந்த ராஜ்யத்தை என்னென்னு அறிந்து கொள்ளவில்லை. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது நிறைய பேர் நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த ராஜ்யம்னு ஒன்று இயேசுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறதுன்னு என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு பெரிய தொல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜ்யம் எப்படி வருது, இந்த ராஜ்யத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறோம், அவரை ஆண்டவர் என்று விசுவாசித்து, அவர் யார் என்று விசுவாசித்து, எனக்காக வந்த மீட்பர், என்னை மீட்கும்படியாக சிலுவையில் மரித்தார், எனக்காகவே வந்தார், அவரை தவிர மீட்புக்கு வழி இல்லை என்று நம்பி, அவருடைய சிலுவை மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று நம்பி, அவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவருக்குள்ளே வருகிறேன். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நான் நடக்கிறேன். ஏன் தான், இனி என்னுடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம, அவர் ராஜா, நான் ராஜா இல்லை, நான் நினச்சதெல்லாம் செய்கிறதில்லை, அவர் நினைக்கிறதான் நானே செய்கிறேன். வாழ்க்கை மாறிடுச்சு. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சென்னையில் சாம் பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் காவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தார் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் சுத்தீவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவா.
வாசம் செய்கிறாயே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.